Hey guys, this is Subraj Rajan. லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்து முடியும் நினைக்கிறேன். ஓகேவா, கிளைமேட் விசஸ் வெதர், அதாவது கிளைமேட்னா என்னது, வெதர்னா என்னது, அதுக்கு இடையில இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தோம்னா பார்ட் ஒன் வீடியோ. ஓகேங்களா, ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படிங்கும் போது கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கு இல்லையா, ஸோ கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா சுப்ராஜ் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கும், நான் தான் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களா, வந்து ஐகார்ட் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, சரி காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பார்ட் அந்த ஒரு பார்ட் ஒன் வீடியோ இருக்கு இல்லையா, கிளைமேட் விசஸ் வெதர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடியோவோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளைமேட் வெதர் இது ரெண்டும் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில் என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுத்துது, எவ்வளோ தாக்கங்கள் ஏற்படுத்துது. சிம்பிளாக சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், அந்த கிளைமேட்டும் வெதரும் இருக்கிறதுனால நம்ம நம்மளோட வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்குது, அது வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் அந்த கிளைமேட்டும் வெதரும் வந்து பார்த்தோம்னா நம்மளை என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண சொல்லுது நம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனோட அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். ஸோ அவனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா ஒரு வெதர் கிளைமேட் வந்து எவ்வளோ வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. ஸோ ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மூணு விஷயம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்ல முடியும். உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உணவு, உடை, இருப்பிடம் மூணுலையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கிளைமேட் வெதரோட ஒரு இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ ஒரு உணவுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது ஒரு கோடை காலமாக இருக்குது, ரொம்ப வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அந்த வெப்பம் அதிகமான அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, ரொம்ப கூலிங்கான ஒரு பொருட்களை சாப்பிட வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப வந்து கூலிங்காக இருக்குது அந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சூடான உணவுகளை சாப்பிட ட்ரை பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு கிளைமேட்டும் வெதரும் தான் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஒரு உடைகள் நீங்க வந்து என்ன உடுத்தணும் அப்படிங்கறதும் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளைமேட்டும் வெதர் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. ஸோ ஒரு கோடை காலமா இருக்குது, ரொம்ப வெப்பமா இருக்குது அப்படிங்கும் போது நீங்க என்ன வந்து ட்ரெஸ் வியர் பண்ணுவீங்க, ரொம்ப காட்டன் சம்மந்தமா ஒரு பருத்தி சம்மந்தமான உடைகளை வந்து நீங்கள் வேர் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் வந்து காற்று வந்து பார்த்தோம்னா ட்ரெஸ் வழியாக உள்ளே போயிட்டு நம்மளோட பாடி வந்து டச் பண்ணும், அப்போ நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அதை தாங்க முடியும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சயின்டிஃபிக்கலாக பார்க்கணும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப திக்கான கலர் இருக்கும் இல்லையா, பிளாக்கு அந்த மாதிரி ரொம்ப திக்கான கலர்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சயின்ஸ் ரீசன் அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா, அப்புறம் வந்து ரொம்ப லைட்டான கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக, அப்போ தான் கரெக்டாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப குளிராக இருக்குது அந்த ஒரு கிளைமேட் வந்து, ரொம்ப குளிராக இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு கம்பளி சம்மந்தமான ஆடைகள் இல்லை வந்து ரொம்ப கெட்டியான ஆடைகள் இல்லை காற்று வந்து உள்ளே போகாத மாதிரி இருக்கிற ஆடைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா அந்த கடும் குளிரை வந்து நம்ம தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனில் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தோம்னா ஒரு மழை பெய்யுது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஒரு ரெயின் ஜாக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ட்ரெஸ் நீங்கள் வந்து உருவாக்கணும், என்ன ட்ரெஸ் நீங்கள் போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தோம்னா அந்த கிளைமேட் அந்த வெதர் தான் வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு வீடு, இருப்பிடம் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ இருப்பிடம் வந்து பார்த்தோம்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்குன்னு ஒரு தனியான ஸ்பேஸ் இருக்கிறது தான் நம்ம இருப்பிடம் வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி, வீடு வாங்குறோம், இடம் வாங்குறோம், நமக்குன்னு ஒரு தனியான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒரு ரீசன் வந்து கரெக்ட் தான், பட் என்ன வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு முதல் காரணமாக கண்டிப்பாக இருக்காது, ஒரு முதன்மையான காரணமாக இருக்காது, ஒரு இரண்டாம் காரணம், ஒரு செகண்டரி ரீசன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு மனுஷன் வந்து பார்த்தோம்னா உருவான டைமில் வந்து பார்த்தோம்னா அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வந்து ஒரு தனியான இடம் வந்து எனக்கு தேவை அப்படிங்கும்போது அவன் எப்போ அப்படி நினச்சாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு இனப்பெருக்க செயல்பாடு வந்து அந்த ஒரு பண்ணுற டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் வேணும், அதே சமயத்தில் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நம்ம எப்போ நினச்சாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு இயற்கையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னென்னா வந்து பார்த்தோம்னா ஒரு மழை பெய்யறது, இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, ஸோ காற்று அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்போது ஸோ மனுஷன் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கட்டினா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடு கட்டி ட்ரை பண்ணா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா உண்மையான ஒரு ரீசனாக கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது நாமளும் அதுக்கு தான்
முக்கியமான ரீசன் அதுக்குதான். நம்ம வந்து வீட்டுல மழை பெஞ்சாலோ இடிச்சாலோ வந்து வீட்டுல வீட்டுக்குள்ள நம்ம இருக்க முடியும். அந்த இயற்கையான ஒரு விஷயங்கள்ல நம்ம தப்பிக்கிறதுக்கோசம் தான் தன்னை காத்துக்கொள்றதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம வீடு வந்து கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களையும் வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட்டும் வெதர் தான் வந்து பார்த்தோம்னா அதோட இம்பாக்ட் ரொம்பவே கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. பேசிக்காவே வந்து மனுஷங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கிறாங்களா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட்டும் வெதரும் தான் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்ல முடியும். அதாவது ஒரு மென்டல் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குது அந்த இடத்துல போயிட்டு பார்த்தோம்னா நீங்க ரொம்ப சம்மர் சீசன் வச்சுக்கோங்களேன், சம்மர் சீசன் அங்க வந்து நீங்க அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு விளையாட போறீங்க இல்ல வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க வெளியே போயிட்டு அப்படிங்கும்போது ஒரு ஒர்க் பண்றீங்க வெளியே போயிட்டு அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஸோ உங்களோட உடம்புல இருக்கிற எனர்ஜிலாம் வந்து சீக்கிரமாக லாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப டயர்ட் ஆவீங்க, டயர்ட் ஆகும்போது பார்த்தோம்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியுங்களா. ஸோ யாராச்சும் கூப்பிட்ட கூட வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டீங்க சீக்கிரமா, நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பார்க்க மாட்டீங்க, ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஒர்க் பார்க்க மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப சம்மர் சீசன்ல வந்து பார்த்தோம்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களோட அலர்ட்னஸ் அந்த மென்டல் அலர்ட்னஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக, சீக்கிரமாக கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு குளிர்காலமா இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயும் அப்படிதான். அப்போ என்ன உங்களோட கையில வந்து அப்படியே விரைச்சு போயிடும் அந்த குளிர்காலத்துல. ஸோ அப்பயும் வந்து பார்த்தோம்னா சில மாற்றங்கள் வந்து உங்களோட உடம்புல ஏற்படும், நெகட்டிவா ஏற்படும். ஸோ அப்போ என்ன வந்து அப்பயும் உங்களோட அந்த குளிர்காலத்துலயும் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த அந்த டெம்பரேச்சர்லயும் வந்து பார்த்தோம்னா உங்களோட மென்டல் அலர்ட்னஸ் வந்து சீக்கிரமா கம்மியாயிரும். அப்போ வந்து நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு நார்மலான ஒரு அட்மாஸ்பியர் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த குளிர்காலத்திலயும் சரி ஒரு வெயில் காலத்திலயும் சரி அங்க நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அந்த டைம் இருக்கும் இல்லையா, ஃபோக்கஸா ஒர்க் பண்றோம் இல்லையா. ஸோ அதை விட வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் இருக்கும்போது பார்த்தோம்னா அங்க வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மென்டல் அலர்ட்னஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கிறீங்களா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்களா அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கிளைமேட்டும் வெதரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உடலின் பண்புகள் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா பாப்பீங்களா. ஸோ எந்த ஒரு உயிரினமானாலும் சரி இருப்பீங்களா, எந்த ஒரு உயிரினம் சரி அந்த உயிரினம் வந்து எங்க வாழுதோ அந்த வாழ்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு இருக்கிற கிளைமேட்டும் இருக்கிற ஒரு வெதரும் தான் வந்து பார்த்தோம்னா அந்த அந்த ஒரு உயிரினத்தோட உடல்ல வந்து பார்த்தோம்னா அந்த உடல் கூறுகள் எப்படி இருக்குது, அந்த உடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு. நம்ம மனுஷங்களை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்களோட உடம்பு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ ஒரு மனுஷங்க வந்து பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு மனுஷங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தங்களும் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, ஒரு நாட்டில் வாழ்றவங்களும் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, இன்னொரு நாட்டில் வாழ்ற மக்கள்லாம் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப வந்து நார்மலாகவே ரொம்ப ஃபிசிக்காக இருப்பாங்க, ரொம்ப வந்து அப்படியே மசில்ஸாக ரொம்ப ஃபிசிக்காக ரொம்ப ப்ராடாக இருப்பாங்க, உடம்பு ரொம்ப அகலமாக இருக்கும், ஒருத்தங்க ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் ரொம்ப வந்து அப்படியே ஒரு அகலம் கம்மியாக இருக்கும், சின்ன பையன் மாதிரி எப்பயுமே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முடிகளில் டிஃப்ரென்ஸாக இருக்கும், முடி வந்து ரொம்ப சின்னதாகவே வளரும் ஒவ்வொருத்தருக்கு, ஒருத்தங்க ரொம்ப நீளமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்கள் வந்து பார்த்தோம்னா வந்து டிஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொருத்தங்களும் கை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா வந்து கை ரொம்ப நீளமாக இருக்கிற கையும் காலும் ரொம்ப நீளமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, அந்த மாதிரி மனுஷங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஒரு இந்தியா சைனா ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது மனுஷங்க மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நிறைய விலங்குகள்லையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மாறிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு கிளைமேட்டுக்கும் அந்த ஒரு வெதருக்கும் பேஸ் பண்ணி மாறிட்டு தான் கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பியர் அதாவது ஒரு கரடி எடுத்துக்கலாம், கரடியில் வந்து பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. நான் வந்து ரெண்டு டைப் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று பார்த்தோம்னா வந்து ஒரு கிறிஸ்லி பியர்னு சொல்லுவாங்க, ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு கரடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரடி வந்து பார்த்தோம்னா காட்டுக்குள்ளே எப்படி வாழ்றதுக்கான தகுதிகள் இருக்குது, அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் அதோட உடம்புலாம் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு நிலையில வாழ்றது தான் வந்து பார்த்தோம்னா அந்த உடம்புல வந்து பார்த்தோம்னா சில பண்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு மரம் ஏறும் கண்டிப்பாக, கரடி வந்து பார்த்தோம்னா காட்டுக்குள்ளே மரம் இருக்கும், அந்த மரத்தில் கண்டிப்பாக வந்து கரடி ஏறும். அப்படிங்கும்போது அதோட நகங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், மற்ற டைப்பில் இருக்கிற ஒரு கரடியை விட அதோட நகங்கள் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ உடம்பு அந்த மாதிரி தான், உடம்பு வந்து பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சில ஒரு பண்புகள்லாம் வந்து பார்த்தோம்னா அதில் இருக்குன்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க ஒரு போலார் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ ஒரு பனி பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு கரடி அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து அந்த பனியை வந்து அந்த குளிரை வந்து தாங்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அதே அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து எந்த ஒரு மரங்கள் இல்லாதனால பார்த்தோம்னா மரம் ஏறுற ஒரு வேலை அங்கே கிடையாது. அப்படிங்கும்போது அவரோட நகம் வந்து கண்டிப்பாக இருக்கும், பட் கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்லி பியருக்கும் போலார் பியரும் கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்லி பியரோட நகம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து இது மரம் ஏறிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன்,
ஒரு ரேஷியல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. அதாவது ஒரு இனம் சார்ந்த ஒரு வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளைமேட்டும் வெதரும் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து பார்த்தோம்னா சில நாட்டில் வந்து ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, சில நாட்டில் வந்து ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க, சில நாட்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ரௌனிஷாக, நாம் வந்து ப்ரௌனிஷாக தான் கண்டிப்பாக இருப்போம், ஓரளவுக்கு நார்மலாக இருப்போம், சில நாட்டில் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இனம் சார்ந்த வேறுபாடுகள் கண்டிப்பாக வந்து தேவை கிடையாது. பட் என்ன வந்து அந்த இனம் சார்ந்த அந்த கலர் சம்மந்தமான சில வேறுபாடுகளை கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கிளைமேட்டும் வெதரும் தான் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா கிளைமேட்டும் வெதரும் வந்து பார்த்தோம்னா மக்களில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். எவ்வளோதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நாம் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலும் சரி, நிறைய க்ரோத் வந்தாலும் சரி, இந்த விவசாயிகள் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக விவசாயிகளும் அவங்களோட பயிர்களும் வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட்டையும் வெதரையும் நம்பி தான் கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு பயிர் வந்து நல்லா வளரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செடி வைக்கிறாங்கன்னா அந்த செடி நல்லா வளரணும்னா அந்த செடிக்கு வந்து எவ்வளோ வெப்பம் வருது, சூரிய ஒளி எவ்வளோ வருது, எவ்வளோ மழை வருது, எவ்வளோ சத்து பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் வந்து எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்து அந்த செடி நல்லா வளருமா வளராதா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நிர்ணயிக்கப்படும் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயிகளும் விவசாயிகளோட அந்த பயிர்களும் வந்து கண்டிப்பாக நல்லா வாழணுமா நல்லா வாழக்கூடாதா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜ்ல வந்து கண்டிப்பாக வந்து அந்த கிளைமேட்டும் அந்த வெதரும் தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் இந்த ஒரு வெதர் இருக்கு இல்லையா, எந்த வானிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், நீங்களே பார்த்துருக்க முடியும். இந்த ஒரு மீட்டரோலஜிக்கல் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வானிலையை ஒரு வெதரை வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இப்படிதான் இருக்கும் அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, டிவியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்றது கூட பார்த்தோம்னா ஒரு சில டைம் வந்து தப்பாக நடக்கிறது வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து இயற்கையை வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதை நம்ம வந்து நம்ம இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், தப்பாகவும் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் அவங்க சொல்ற அந்த ரிப்போர்ட்ஸ் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோம்னா எப்போ நம்ம வந்து பயிர்கள் போடணும், எப்போ பயிர்கள் எடுக்கணும், எப்போ வந்து நம்ம எப்போ பனிப்பொழிவு இருக்கும், அந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம்னா வந்து விவசாயிகள் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த பயிர் சம்மந்தமாக நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு உதவுதுன்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு டெம்பரேச்சர் இல்லைன்னா வந்து வெப்பம் சம்மந்தமாக இல்லை வந்து பார்த்தோம்னா வெப்பம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அப்புறம் வந்து ரொம்ப மழை அதிகமாக வந்து பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத பொறுத்து, இல்லை ஈரப்பதம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஃபங்கஸ் ஜெம்ஸு அப்புறம் வந்து வைரஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து உருவாகிறதுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் ஒருத்தருந்து இன்னொருத்தர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் பார்த்தோம்னா வந்து இந்த நோய்களை பரப்புறதுக்கும் பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய டெம்பரேச்சர் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஜெர்ம்ஸு ஃபங்கஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டிரான்ஸ்மிட் ஆக முடியாது, ஒருத்தருந்து இன்னொருத்தர் ஆக போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. அப்படிங்கும்போது டிசீஸ் வந்து அங்கே பரவது வந்து கட்டுப்படுத்தப்படுது. அதே சமயத்தில் ரொம்ப குளிராகும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா வந்து அதோட அந்த வைரஸ் ஜெர்ம்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான ஒரு க்ரோத் இருக்கும், நிறைய உருவாகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஈஸியாக வந்து ஒருத்தருந்து இன்னொருத்தர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் பரவும் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து ஒரு நார்மல் கண்டிஷன் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக, அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப குளிரான இருக்கும் தெரியுமா, ரொம்ப குளிரான இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அங்கேயே வந்து பார்த்தோம்னா டெத் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறப்பு வீதம் வந்து கண்டிப்பாக அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து அங்கே இறப்பு வீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நம்ம வந்து எப்படி இறக்குறோம், எவ்வளோ எத்தனை பேர் இறக்குறோம் அப்படிங்கிறத கூட வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட்டும் வெதரும் தான் வந்து கண்டிப்பாக தீர்மானிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மை. இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய இடத்துல இந்த மீட்டியோரலஜிக்கல் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வெதரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்க வெதரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த வெதர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களே வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அடுத்த 2 நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுதுன்னு அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க கணிப்பாங்கன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க கணிச்சாங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெதர் இப்படி தான் இருக்கும் கணிச்சாங்கன்னா ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ளட்டு வருமா இல்லை வந்து சூறாவளி காற்று வருமா அப்படின்னு நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ அதை கணிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து மாதிரி ஃப்ளட்டு வரதுக்கு முன்னாடியோ சூறாவளி வரதுக்கு முன்னாடியோ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், சைக்ளோன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் ஒரு படகு ஓட்டுறாங்க இல்லையா, ஸோ படகு ஓட்டுறது பார்த்தவங்க வந்து ஒரு கடலுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க வந்து கடலுக்குள்ளே போகலாமா வேணாமா, அவங்க வந்து மீன் பிடிக்கலாமா வேணாமா, அவங்களோட தொழிலை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிளைமேட்டும் ஒரு வெதரும் தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ அவங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த மீட்டரோலஜிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இருப்பாங்க, அந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஏர் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா,
நம்ம ஃபோன் பேசுகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோன் பேசுகிறோம், இல்லை வந்து ஒரு மிலிட்ரியில் வந்து ஏர் கம்யூனிகேஷன் இருக்கும், ஒரு ரகசியமாக போயிட்டுருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ நம்ம நாமளும் வந்து நார்மலாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஏர் கம்யூனிகேஷன் இருக்கும், ஒரு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், ரிசீவ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தோம்னா அதுவும் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கணுமா, நல்லா ஏர் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட்டும் வெதரும் வந்து நிர்ணயிக்குதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் அந்த கிளாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கிளைமேட்டும் வெதரும் தான் வந்து நிர்ணயிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், ஹெலிகாப்டரில் போகிறோம், ஸோ இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வெதரும் இந்த கிளைமேட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக அவங்க அந்த வெதரும் கிளைமேட்டும் பொறுத்து தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா. ஏன்னா வந்து பார்த்தோம்னா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த கிளைமேட் வந்து இந்த வெதர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம கணிக்கலாம் வச்சுக்கோங்களேன், வெதரை கணிக்காமல் நம்ம போயிட்டோம்னா வந்து கண்டிப்பாக நமக்கு பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த ஒரு நாடு வந்து பார்த்தோம்னா ஒரு நாடு இருக்குன்னா நாடு வந்து பார்த்தோம்னா வெதர் இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து கணிக்கக்கூடிய நிறைய வந்து பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்க வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கரெக்டாக அவங்க பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஒரு நாலேஜ் கிடையாது, வந்து கண்டிப்பாக எசென்ஷியலாக ஒரு விஷயமா தேவைப்படும். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கும் வந்து இந்த ஒரு வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஒரு வெதரையோ கிளைமேட்டையோ நம்ம வந்து கணிக்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுன்னு சொல்ல முடியும், எசென்ஷியலான ஒன்று. இது வெறும் நாலேஜ் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம தெரியுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கிளைமேட்டும் ஒரு வெதரும் வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நான் வந்து அதை சொல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட்ல சொல்லலாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சரி காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற உண்மையுமே வந்து நம்ம பார்ப்போம் சீக்கிரமாக வைப்பீங்களா. அண்டில் தென் சுப்ராஜ் ராஜன் சைனிங் ஆஃப் ஹியர். கூல்.